என்னோட அன்பான வியூவர்ஸ் அவர்களே, உங்க அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம். வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஃபிளைட்டு என்ன நல்ல அலமைகள் சேட்டைகள் எல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறீங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஃபிளைட்னால ஒரு ஜாலி தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாடியில் படுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட் எல்லாம் போகும்போது இதில் ஒரு நாள் போக மாட்டோமோ அப்படின்ற நிறைய பேருக்கு வந்து இந்த ஏக்கங்கள்லாம் இருந்திருக்கு. ஸோ அதை மாதிரி நானும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலாம் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நம்ம போகிற நாள் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தனா இப்போ அடிக்க ஒரு தர போயிட்டுருக்கேன். ஸோ நம்மளோட கனவு கண்டிப்பாக ஒரு நாள் நினைவாகும், ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு இருந்தேன்னா கண்டிப்பாக நடக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா பல தடவை நடந்துருச்சு. இது என்னோடய வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15th, 16th டைம் ஃப்ளைட் நான் போடுறது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சீட்டை கண்டுபிடிச்சி உட்காந்தாச்சு. என்னோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஸோ வந்து அதனால தான் திருப்பி திருப்பி காட்டிகிட்டு இருக்கேன். ஸோ இது வரைக்கும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன், அது ப்ரீவியஸ் வீடியோக்கு எக்கச்சக்க பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, அவங்க அனைவருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். ஸோ அந்த பாட்டோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. ஸோ இதையும் பார்த்துட்ருக்க அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்னோட பெரிய 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 வணக்கம் அகெயின். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சீட்டை தேடி உட்காந்தாச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விண்டோ வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக விண்டோ சீட் கிடச்சிது, அதுதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா சம்டைம் வந்து விண்டோ சீட் கிடைக்கவே கிடைக்காது. ஒவ்வொரு டைமும் நான் வந்து இது ஃபஸ்ட் டைம் போகிறங்க ஃபஸ்ட் டைம் போகிறங்கன்னு கேட்டு வந்து பொய் சொல்லி தான் அந்த விண்டோ சீட் வாங்குவேன். இந்த வாட்டி வந்து கேக்கில் தானவே அமைஞ்சிருச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு ஃப்ளைட் எடுத்துட்டாங்க, இன்னொரு ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா பேசஞ்சர் ஏறிட்டுருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே ஃப்ளைட்டு மூவ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. பட் இதில் நம்ம முக்கியமான விஷயம் ஏறினவுடனே நம்ம என்ன பண்ணணும், சீட் பெல்ட் போடணும். ஃபஸ்ட்ரூம் வச்சு ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா டேக் ஆஃப் ஆயிருச்சு. ஸோ அந்த வைப்ரேஷன்லாம் அடங்கிருச்சு. ஸோ மேலே போக போக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே தெரியாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஈவன் நம்ம வந்து ஃப்ளைட்டில் தான் போகிறோமா பறக்குறோமானே தெரியவே தெரியாது. நம்ம அப்படியே உட்காந்துலேயே உட்காந்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம ஒரு பஸ்லலாம் போனால் கூட நம்ம ஒரு பஸ்ஸில் போகிறோம்னு ஃபீல் இருக்கும். பட் ஃப்ளைட்டில் போகும்போது வந்து அந்த ஏறும்போதும் இறங்கும்போது மட்டும்தான் ஃபீலு. மற்ற டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு அசைவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அப்படியே கும்முன்னு காது மட்டும் அடைச்சிட்டு இருக்கோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம பஸ்ஸில் மாட்டு வண்டியில் இதெல்லாம் போகும்போது கூட சந்தோஷம், இதை வர சந்தோஷம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகணும்னு ஆசைப்படுவோம். பட் போன பிறகு தான் இதுதான் ஃப்ளைட்டு அப்படின்றது தான் நம்ம வந்து யோசிப்போம். ஸோ அது மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரியலான என்ஜாய்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாட்டு வண்டியிலலாம் போகும் பார்த்திங்களா, அதுதான் சூப்பரான செம்ம ஜாலியாக இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சந்தோஷம்னா வந்து பார்த்திங்கன்னா இதில் எதிர்பார்க்க முடியாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஆனால் பறக்குறோம், இவ்வளோ தூரத்துக்கு மேலே ஹைட்டில் வந்து பறக்குறோன்ற ஒரு சின்ன ஃபீல் மட்டும் இருக்கும் அவ்வளோதான். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாக்ட்லி வந்து பார்த்திங்கன்னா 6:40. ஸோ 6:40 கொஞ்சம் வெளிச்சம் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நாங்கள் நைட்டில் தான் ட்ராவல் பண்ணுவோம். ஸோ அதனால் நம்மளுக்கு ஒன்றுமே கீழே தெரியாது. ஸோ ஓரளவு கொஞ்சம் வெளிச்சம் இருக்கிறதுனால இதைவாச்சும் கொஞ்சமாச்சும் கவர் பண்ணோம். ஸோ மேலே போக போக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேகம் மட்டும்தான் தெரியும். ஸோ பாருங்கள், ஏதோ வேற்று கிரகத்தில் இருக்க மாதிரியே இருக்கும். நான் போன கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா தூங்க ஆரம்பிச்சிட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ பாஸ், என்ன? யூ ஹேவ் எ டெக்ஸ்ட் மெசேஜ். சொல்லிட்டு கிளம்பு.
விண்டோ சீட் எதுக்கு கேட்டேன்னு இப்போ தெரியுதோ? எஸ் நம்ம பாட்டோட ஹாயாக காலை தூக்கி மேலே போட்டுக்கலாம், சப்பங்கள் போட்டுக்கலாம், எப்படி வேணாலும் நம்ம ஹாயாக உட்காந்துட்டுறோம்ல. அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து வேடிக்கை பார்க்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் நைட்டு தான் ட்ராவல் பண்ண போகிறோம், ஒன்றும் தெரிய போது கிடையாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் அட்லீஸ்ட் ஜாலியாக ஹாயாக வச்சு உட்காந்துட்டு போகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் வந்து விண்டோ சீட் கேட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிடச்சிது. ஸோ பார்த்திங்கன்னா வந்து சாப்பிட்றதுக்கு டேபிள் இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து லேப்டாப் வச்சுட்டு கொஞ்ச நேரம் படம் பார்த்துட்டு வந்தோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ சாப்பிட்ற டைம் வரப்போகுது. ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதில்ல, அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹெல்த் ட்ரிங்க்ஸ் மாதிரி அதெல்லாம் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு டீ டைம் வந்து சாப்பிட்ட பிறகு வரும். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஜூஸும் வந்து சம் ஸ்நாக்ஸும் கொடுத்தாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரைஸ் ஃப்ளேக்ஸ்னு ஒரு ஸ்நாக்ஸு, இது என்னன்னே தெரில. அந்த ரைஸ் கிராக்கர்ஸ் ஃப்ளேக்ஸ் இல்லை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த அது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் பண்ணும்போது அது ஒன்றும் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. என் ஹஸ்பண்ட் வந்து கோக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் ஜூஸ் வாங்கிட்டேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதை பிரித்து அது உள்ளே எப்படி இருக்குது, ஏன்னா ஃபஸ்ட் டைம் அதை பார்க்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பாஸ்ட் 6 மந்த்தாக அது கொடுத்துட்ருக்கறதா வந்து என் ஹஸ்பண்ட் சொன்னார். இதுக்கு முன்னாடி வந்து இதை மாதிரி கொடுத்து நான் வந்து பார்க்கல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த ரைஸ் கிராக்கர்ஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் ஒன்றும் அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, ஏதோ சுமாராக இருந்தது. இதுக்கு முன்னாடி பீனட் தருவாங்க ஹேர் இந்தியாவில், அதுவாச்சும் ஓரளவுக்கு நல்லா இருந்தது பீனட்டு. பட் அதுக்கு பதில் இது கொடுத்துட்ருக்காங்க போல இப்போ. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஓகே பரவாயில்ல. ஏதோ நம்ம வந்து நம்ம ட்ராவல் பண்ணும்போது எதனால் நொறுக்கு தண்ணி சாப்பிட்டே போகிறதான வழக்கம். ஸோ அது வந்து நான் என் பேக்லேருந்து எடுத்துக்கு முன்னாடி அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ ஜூஸும் இந்த ரைஸ் கிராக்கர்ஸும் சாப்பிட்டுட்டே கொஞ்சம் நேரம் டைம் போச்சு. ஸோ அது சாப்பிட்டே இருக்கும்போது ஒரு ஆஃப் அன் ஹவரில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுட்டு வந்துருச்சு. ஏன்னா ஹஸ்பண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்துச்சு. ஏன்னா அவர் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ புக் பண்ணி வச்சிருந்தாரு. ஸோ அவருக்கு ஃபஸ்ட்டு வந்துச்சு. இருந்தாலும் நான் ஃபஸ்ட்டு ரிவ்யூ பண்ணிவிட்டு அப்புறமா உனக்கு டேஸ்ட் பண்ணிட்டு கொடுக்கறேன். எப்படி ஒரு ஸ்பூன் தான் சாப்பிட போகிறேன் உங்களுக்காக வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக அவரோட பிளேட்டை வந்து என்கிட்ட எடுத்தாச்சு. ஏன்னா ஏன் சாப்பாடு இன்னும் வரல, அவருக்கு மட்டும் தான் டைம் பேஸில் வந்து போட்டிருந்தாரு, அவருக்குன்னு ப்ரீ புக்கிங் பண்ணியிருந்தார். ஸோ அதோட ஃபுட் தான் இது. என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு தான் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜில் நான்வெஜ்ஜு கீ ரைஸும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெஜ் கிரேவி சம்திங் வெஜிடபிள் கிரேவி. எஸ் இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் ஃப்ரை சம்திங் சிக்கன் கிரேவி மாதிரியும் இருந்தது, ஃப்ரை மாதிரியும் இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ காலிஃப்ளவர் அதுக்கப்புறம் வந்து பீஸ் இதெல்லாம் போட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரேவியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து சைட் டிஷ்ஷாகவும் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதோட வேறு என்னென்னலாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா சாலட் மாதிரி கார்னு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓம் படி சொல்லுவாங்களே, ஸோ அது இதெல்லாம் போட்டு கார்னிஷ் பண்ணி ஸோ அது ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேக்கும் இருந்தது என்னோட ஃபேவரட். ஸோ வந்து இது ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் கார்ன் வித் இது பானிபூரி சாப்பிட்ற மாதிரி ஃபீல், அந்த ஃபீலை வச்சுட்டு இதை சாப்பிட்லாம், ஆனால் ஹெல்தி இல்லையா. ஸோ அது உடம்புக்கு நல்லது. ஸோ கார்னும் வந்து இதுவும் நல்லா இருந்துச்சு, அதுவும் டேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்ததாக ஒரு டெசர்ட் அது வந்து பார்த்திங்கன்னா கேக்கு, அது வந்து பார்த்திங்கன்னா பேஸில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டர்ட் க்ரீம் மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க கேக்கு கீழே. ஸோ இதுவும் அட்டகாசமாக இருந்தது. ஆக்சுவலாக நான் ஸ்வீட் சாப்பிட மாட்டேன், பட் இருந்தாலும் அந்த டைமில் அதாவது நம்ம வந்து கண்ட்ரோல்டாக இருப்போம், பட் நம்ம கண் முன்னாடி வந்துட்டால் கண்டிப்பாக அந்த கண்ட்ரோலில் தவறி விடுவோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். ஸோ அதை நான் டேஸ்ட் பண்ணியும் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பீஸ் கட் பண்ணி அதையும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு பார்த்தேன். ரியலாகவே செம்ம எம்மியாக இருந்தது, ஜூஸியாக. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளேட்டிங் தான் செம்மையாக இருந்தது. அது தட் மீன்ஸ் பேஸில் வச்சுருந்த க்ரீம் சூப்பராக இருந்துச்சு. ஓகே, ஒரு வழியாக வந்து எல்லாத்தையும் ட்ரை பண்ணிவிட்டேன். ஸோ வந்து என் ஹஸ்பண்டுக்கு கொடுத்த என்னோடய பிளேட் வரத்துக்கு வெயிட்டிங்க. ஸோ என்னோடய பிளேட்டும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரும். எஸ்டர்மேட்ஸ், நம்மளோட ஐட்டம் கையில் வந்து விட்டது. ஸோ என் ஹஸ்பண்ட் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுருக்காரு. ஸோ நம்மளோட பிளேட்டும் நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துடுது ஒரு 10 நிமிஷத்தில். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து பார்ப்போம். ஸோ என்னென்ன இல்லை, நான் வந்து வெஜ்ஜு தான் கேட்டேன், வெஜ்ஜும் நான்வெஜ்ஜும் கேட்டாங்க. நான் நான்வெஜ் சொன்னேன், சாரி. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பராத்தா இருந்தது, சாரி நாட் அ பராத்தா, பரோட்டா. பட் அது பரோட்டா மாதிரியே இல்லை, ஒரு மாதிரி ஹார்டாக தான் இருந்துச்சு. ஆனால் வீட் அது, ஸோ உடம்புக்கு நல்லது, அதனால் அந்த வகையில் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஹைதராபாதி ஸ்டைலில் ஒரு பிரியாணி, ரியாலாகவே செம்ம சூப்பராக இருந்தது. என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஹலால் இதுவில் ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தார். ஸோ வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் ஒன்றும் அந்தளவுக்கு ஃப்ளேவர்ஃபுல்லாக இல்லை, பட் இது செம்ம சூப்பராக வந்து ஹைதராபாதி ஸ்டைல் செம்ம டகாசமாக இருந்துச்சு. ஸோ வந்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து க்ரீன் மூங் டால் இருக்கு இல்லையா, ஸோ அதோட கிரேவியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் பிரியாணி, சிக்கன் ஹைதராபாதி பிரியாணியும் மூங் டால் இது மட்டும்தான், க்ரீன் மூங் டால் கறியும் அவ்வளோதான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிடைச்சது இதுதான். ஸோ அவனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து பரோட்டா கிடச்சிருக்கு, அவருக்கு வந்து அந்த பரோட்டா கிடைக்கலை, அதுதான் வித்தியாசம். ஸோ நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக தான் ஆர்டர் பண்ணோம். ஸோ அவருக்கு வரத நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுவேன், எனக்கு வரதை அவர் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுவார் சொல்லிட்டு. ஸோ ஒரே மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம வாங்கிக்கிட்டோன்னா ஸோ ரெண்டு டேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும் இல்லையா, எப்படி நம்ம ஹோட்டலில் போனால் அப்படி தானே ஆர்டர் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி பண்ணுவோம். ஸோ அவருக்கு வந்து தான் எல்லாமே நம்மளுக்கு சாப்பாடு மட்டும்தான் வேறு, மற்றபடி டெசர்ட்டு அதுக்கப்புறம் சாலடு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேம் தான்.
ஸோ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபுட் ரியலாகவே ரொம்ப எம்மியாக இருந்துச்சு. ஸோ வந்து பரோட்டாவோட கொஞ்சம் சிக்கன் பீஸ் அப்புறம் வந்து இந்த மூங்கால் கறியை வச்சு சாப்பிடும் போது சம்மாட்டகாசம். இந்தங்க நீங்களும் ஒரு வாய் சாப்பிடுங்கள். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் பார்க்குறவங்க நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா டெம்டிங்காக ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ பாருங்கள் இதே மாதிரி நம்ம வீட்டிலையும் செஞ்சு சாப்பிடலாம். நம்ம இதை மாதிரி ஒரு ஐட்டம் பார்த்தோம் அப்படின்னு இப்போ நான் வீடியோ எடிட் பண்ணுறேன்ல, இப்போ எனக்கு இது சாப்பிடும் போல இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா அடுத்த செகண்ட் போய் நைட்டாக இருந்தாலும் மதியானம் இருந்தாலும் எப்போ டைம் இருந்தாலும் போய் செஞ்சு அதேமாதிரி சாப்பிட வேண்டியதான் ஜாலியாக. எஸ்டோனஸ் ஒரு வழியாக நான் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சு எப்பவும் விட்டாச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து ஃபைனலாக தண்ணியும் குடிச்சிட்டேன். ஸோ வந்து நம்மளோட டின்னர் ஓவர் ஃப்ளைட்டில். ஸோ அடுத்து கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா டீ டைம் சாப்பிட்டு முடிச்ச உடனே நம்மளுக்கு வந்து டைஜஸ்ட் ஆகணும்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டுக்கு பிளாக் டீ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மில்க் தனியாக கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்லேயே டீ கடை போடுறது எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா காஃபி வந்து பிளாக் காஃபி வாங்கியாச்சா. ஸோ இந்த மில்க் எடுத்து டோண்டு மில்க் இது சின்ன பேக்கிலேருந்து ரொம்ப ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஊற்றினாலே நம்மளுக்கு காஃபி மாதிரியான கன்சிஸ்டன்சியில் வந்துடும். ஸோ வந்து போட்டாச்சா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா சுற்றி ஊற்றி பார்த்தா யாரும் இல்லை. சரி ஓகே கப்பும் கேட்கக்கூடாது இதுக்கப்புறம் சொல்லிட்டு. ஸோ அதுலேயே நம்ம எப்படி டீ ஆத்துறது இருக்கிற பொருளை வச்சு எப்படி எளிமையுடன் நம்ம வந்து வாழ கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கப்பு கேட்டால் தருவாங்க பட் அவங்க அந்த லாஸ்ட் போயிட்டாங்க. அவங்க எப்போ வந்து அதுக்குள்ளே நம்மளுக்கு காஃபியாக ஆறிடும் இல்லையா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைண்டு ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ வந்து அதிலேயே போட்டு ஆத்தியாச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஆற்றின பிறகு தான் யூஸ் செய்யணும் நம்ம சுகர் போடல. ஸோ இந்த சுகர் வந்து பார்த்திங்கன்னா இப்படி நான் வந்து நார்மலாக பிக்கப் போயிட்டேன் பட் என் ஹஸ்பண்ட் சொன்னால் ரெண்டு அந்த சுகரோட சென்டர் பாட்டில் டக்குன்னு இப்படி உடச்சா சூப்பராக உடையுது குச்சி உடையிற மாதிரி. ஸோ அதை போட்டு இப்போ நல்லா ஆற்றி கொண்டிருக்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எப்படி டீ மாஸ்டர் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் பக்கத்தில் கலாய்ச்சிட்டே வந்தார். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ அதிலே ஒரு சிப்பு சூப்பரான கன்சிஸ்டன்சி சூப்பராக நம்மளோட எம்மையான காஃபி வந்து போட்டு விட்டோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்லேயே உட்காந்துட்டுருக்க சீட்லேயே வந்து காஃபி ரெடி பண்ணிட்டேன். பிளாக் காஃபினா நமக்கு சுத்தமாக ஆகாது கசப்பு. ஸோ நம்மளுக்கு இது மில்க் காஃபி ஓகே ஐம் ஓகே வித் திஸ். ஸோ என் ஹஸ்பண்டுக்கு பிளாக் காஃபி. ஸோ ரெண்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே எப்படா உனக்கு மட்டும் இவ்வளோ பசி எடுக்குது அப்படின்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆனால் நம்ம வந்து ஒரு ட்ராவல் பண்ணுறோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நொறுக்கு திணிகள் எல்லாம் பேக் பண்ணின்னு வந்துட்டு நம்மளுக்கு தோணும் போது என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம வந்து ட்ராவல் பண்ணணும். ஸோ அந்த என்ஜாய் நான் நல்லாவே பண்ணிகிட்டே போவேன். ஸோ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா சுட்ட முறுக்கு தான் அந்த பேக்லேருந்து எடுத்து அதையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ அடுத்த ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஒவ்வொரு ஐட்டமும் அடுத்த செகண்ட் எடுக்கிறேன்னு போய்க்கலாம். எல்லாத்தையும் ட்ரை பண்ண வேண்டியதான். ஸோ ட்ரிப்பு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ வந்து நான் செஞ்ச கேக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து ஒரு ரெண்டு பீஸ் இருந்துச்சு. ஸோ அதை சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். நாம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 2 hours கிட்டே இருக்குது நம்ம ஃப்ளைட்டில் லேண்ட் ஆக. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கேப்பில் எவ்வளோ ஐட்டம் சாப்பிட்டேன் இதெல்லாம் இதுதாங்க லாஸ்ட்டு. என்கிட்ட இந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே ஓவரு. ஸோ இது முடித்த அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தூக்கத்தை போட்டுட்டு நம்ம வந்து அதுக்குள்ளே நம்மளுக்கு துபாய் வந்துடும். ஸோ அதோட வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஏஸ் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதோ ஒரு தீவுகள் எல்லாம் வந்துச்சு. அந்த தீவில் ஒரு சில தீவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காகவே இருந்து ஒரு சில தீவில் வந்து பார்த்திங்கன்னா மனுஷாளுகளும் இருக்கிறாங்களாம். ஸோ அங்கே தான் லைட் இருந்தது எல்லாமே அவர்கிட்ட டவுட் கேட்டுட்டு வந்துட்டு இருந்தேன். அவருக்கு மட்டும் என்ன தெரியும் குத்து மதிப்பாக அடிச்சு விட்டாரு நானும் ஓகேன்னு நம்பிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போயிட்டே இருந்துச்சு. இல்லை என் ஹஸ்பண்ட் பக்கத்தில் நல்லா குரட்டை விட்டுட்டு தூங்கிட்டு இருந்தார். அங்கே ஒரு பாப்பா வந்து பார்த்திங்கன்னா செம்ம நாட்டியாக வந்து எங்களையே பார்த்து பார்த்து சிரிச்சிட்டு இருந்துச்சு. எஸ்டோல் மேட்ச் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம துபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா என்டர் ஆக போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம துபாயை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாமே அலைண்டாக இருக்கும். எப்படின்னா பில்டிங் எல்லாமே ஒரே எப்படி சொன்னால் ஒரு மாதிரி கண்ணாமினான்னு இல்லாமல் அழகாக வந்து அதுக்குன்னு ஒரு பார்ட்டிஷன் மாதிரி அழகாக வந்து பார்த்திங்கன்னா லைன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அந்தந்த ஸ்கொயரில் வந்து பார்த்திங்கன்னா பில்டிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருப்பாங்க. ஸோ அவ்வளோ அழகாக சீக்வன்ஸாக இருக்கும். நம்மளோட ஊரும் இதே மாதிரி மாறணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை. ஸோ நம்ம ஊரை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட் லேண்ட் ஆகும்போது இதே மாதிரி அலைண்டாக அழகாக இருந்ததுதான் எப்படி இருக்கும். ஸோ சீக்கிரமாக வந்து நம்ம நாடும் இதே மாதிரி மாற்றணும். ஓகே டவல் மேட்ச் நம்ம என்ன பண்ணணும் துபாய் தமிழ் பொண்ணு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஏ ஏன்டா நீ வேற ஒரு கருத்து சொல்ல வந்தால் விட மாட்டியே. நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம நாட்டிலையும் வந்து நிறைய பிஸ்னஸ்லாம் வந்து ஆரம்பித்து டெவலப் பண்ணி நம்ம நாட்டையும் இதே மாதிரி ஆக்கணுன்றத ஒரு கருத்து சொல்ல வரதுக்குள்ளே ஏன்டா அப்படி பண்ணுற சப்ஸ்கிரிப்ஷன்லாம் அது அவங்கவுங்க விருப்பம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம பண்ணுறது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. பண்ணுவீங்களா நானும் நம்புகிறேன் நீங்கள் பண்ணுவீங்கன்னு. பிடிக்கலனாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் ஒரு லைக் பட்டனாச்சும் தட்டி விட்டுருங்கப்பா ஓகே. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் ஆகிறதையும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுப்போம்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம்.
எஸ்டர்மேட்ஸ் ஒரு வழியாக நம்மளோட ஃப்ளைட் லேண்ட் ஆகி நானும் வந்து பார்த்திங்கன்னா வழியில் வந்து கொண்டே இருக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு இமிக்ரேஷன் இருக்குது, அதை முடிச்சுட்டு தான் நம்ம போக முடியும். பட் நம்ம வந்து ஸ்மார்ட் கேட்டில் வந்து போகலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மக்கிட்ட பாஸ்போர்ட் இருக்குல்ல, ஸோ ஜஸ்ட் நம்மளோட ஐடியா வந்து ஸ்கேன் பண்ணிட்டு நம்ம பாட்டு போக வேண்டியதான், இல்லைனா க்யூவில் நின்றுட்டு அதுக்கு ஒரு மணி நேரம் காத்து கொண்டு இருக்கணும். ஸோ வந்து கண்டிப்பாக இதெல்லாமே எல்லாருமே ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு வந்து எம்ஆர்ஐ சார்ட் இருந்தால் அதில் வச்சுட்டும் ஸ்மார்ட் கேட்டில் வச்சுட்டு போயிடலாம், பாஸ்போர்ட் இருந்தாலும் பாஸ்போர்ட்டும் வந்து நம்ம வந்து வச்சுட்டு போகலாம். நாம இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டில் ஃப்ளைட் இறங்குறது ஒரு இடம், பட் அங்கேருந்து துபாய் ஏர்போர்ட்டுக்கு வந்து மெட்ரோ மூலமாக கனெக்ட் பண்ணி வர்றாங்க. ஸோ அங்கே போயிட்டு நம்மளை இப்போ ட்ராப் பண்ணிவிடும். ஸோ நானும் கொஞ்சம் நேரத்தில் ஷாக் ஆகிட்டேன், நம்ம அதுக்குள்ளவோ டாக்ஸி பிடிச்சி ஊருக்கு போயிட்டுருக்கோம், சாரி தன்மே எங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னு நினச்ச கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோவில் போயிட்டுருக்கிறது. ஸோ நானே கொஞ்சம் நேரத்தில் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், இப்போ நம்ம மெட்ரோலேருந்து ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வேறு ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு நம்மளோட பேகை கலெக்ட் பண்ணிவிட்டு வழியில் வந்தாச்சு. ஸோ அதெல்லாம் வீடியோ எடுக்கல, ஏன்னா ஏகப்பட்ட கூட்டங்கள் வந்து இருந்ததுனால. இங்கே துபாயில் ரூல்ஸ் என்னென்னா நம்ம அதர் பீப்புள்ஸோட ஃபேஸை கவர் பண்ணக்கூடாது. நம்ம ஊரில் எப்படினாலும் எடுத்துடுறோம்ல, பட் இங்கே அப்படின்னா கிடையாது. ஸோ அதர் ஃபேஸ் வந்து இதில் கவர் ஆச்சுன்னா அதுக்கு வேறு ஃபைன் போட்டுருவாங்க. ஸோ அதனாலேயே கேர்ஃபுல்லாக வந்து நாங்கள் கொஞ்சம் வீடியோலாம் ரொம்பலாம் எடுக்கலை. ஸோ வந்து வெளியே லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு போய் கொண்டே இருக்கிறோம். சிஸ்டர் மேட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். உங்களை அகெயின் அனதர் சர்ப்ரைசிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேரும் பண்ணுங்கள். சிஸ்டர் மேட்ஸ், நம்ம வந்து இதோட நம்ம துபாயில் நடக்கிற ஏகப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே உங்களுக்கு வீடியோ வரப்போகிறது. ஸோ ஹோட்டல் போகலாம், சாப்பிடலாம், ரிவ்யூ பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள்லாம் சுற்றி பார்க்கலாம். துபாயில் டூரிஸ்ட் ஸ்பாட் சொல்லவே நான் ஏகப்பட்டது இருக்குது, எல்லா இடத்துக்கும் போவோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம், மாஸ்க் காட்டும். ஓகே டோ மேட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பபாய்.